அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாளில் வினா எண் 40 கேட்கப்படும் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக. இப்பகுதியில் ஒரு படம் கொடுக்கப்பட்டு அப்படத்திற்கான காட்சியை கவிதையாகவோ தொடர்களாகவோ பத்தியாகவோ எழுத வேண்டுமென கூறப்படும். இதற்கு 5 மதிப்பெண் வழங்கப்படும். நம் பாடப்புத்தகத்தில் 9 இயலுக்கான 9 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்படங்களுக்கான கவிதையை இனி ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வினாத்தாளில் படங்களை கொடுத்துவிட்டால் மனப்பாடம் செய்து அந்த கவிதையை எழுதாதீர்கள். மனப்பாடம் செய்து எழுதிய கவிதைக்கும் நீங்களே எழுதக்கூடிய கவிதைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நீங்கள் எழுதிய கவிதைக்கு மட்டுமே மதிப்பெண்கள் முழுமையாக வழங்கப்படும். மனப்பாடம் செய்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது படைப்பாக்க திறனுக்காக கேட்கக்கூடிய வினா இது. அதனால் மனப்பாடம் செய்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் முழு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நம்ப முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் படத்தை பார்க்குறீங்க, இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் மரத்தை பற்றி பாடம் நடத்துகிறார். அப்போ ஆசிரியர் மரம் பற்றிய பாடம். ஆனால் இங்கே மாணவர்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அந்த மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக மரங்களை எல்லாம் வெட்டிட்டாங்க, ஆனால் மரத்தை பற்றி பாடம் படிக்கிறாங்க. இந்த செய்தியை முதல்ல நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. ஆனால் இவங்க படிக்கிறது என்ன, மரத்தை பற்றிய பாடம். இப்போ மரத்தை வெட்டிட்டு மரத்தை பற்றிய பாடத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால் பயன் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போது மரம் நட்டு அந்த மரத்தின் மூலமாக இந்த மரத்திற்கு இந்த பயன் உண்டு என்று படித்தால் மட்டுமே அறிவு பெருகும், அதனால் பயனும் உண்டு. இப்போ இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்ட உடனே முதல்ல என்ன மரங்கள்லாம் வெட்டியாச்சு, அதை அப்படியே எழுதிருக்கு பாருங்கள், மரங்களை வெட்டி விட்டு எச்சத்தில் எழுதணும். அதாவது தொடராக இல்லாமல் முழு அந்த தொடர் அமைப்பு இல்லாமல் எச்சங்களாக இருக்க வேண்டும். அப்போ மரங்களை வெட்டி விட்டு, அப்போ வேற என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மரத்தை பற்றி பாடம் படிக்கிறாங்க. மரம் பற்றி பாடம் படித்தால், அப்போ மரங்களை வெட்டி விட்டு மரம் பற்றி பாடம் படித்தால் பயன் ஏதாவது இருக்கா? பயன் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் எழுதக்கூடிய, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதே தான் கவிதை. ஆனால் என்னென்னா எச்சங்களாக சேர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது கவிதையாக மாறிவிடும். மரபு கவிதைக்கு தான் சில வரையறைகள்லாம் உண்டு, தவிர புதுக்கவிதைக்கு இல்லை. நம்ம புதுக்கவிதை தான் எழுத சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த 3 வரியில் அங்கே இருக்கக்கூடிய படத்தில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்லியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மரம் மனிதனை வளப்படுத்தும். இந்த மரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த மனிதனை வளப்படுத்தும். மரம் நட்டு வளம் பெறுவோம். அப்போ அந்த மரத்தை வெட்டிட்டு பாடம் படிக்கிறது வீணானது, மரத்தை நட்டு அதன் மூலமாக நம்ம பயன்பெறுவோம் என்பதாக இந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்குறோம், படத்தில் இருக்கிற செய்திகளை உள்வாங்குகிறோம், உள்வாங்கி கொண்டு எச்சங்களாக ஒன்று சேர்த்து இறுதியில் முடித்து ஒரு கவிதை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இது நாமளே உருவாக்கிய நமது கவிதையாக இருக்கும். மற்றவங்களோட கவிதை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மனப்பாடம் செஞ்சு எழுதுறீங்க அப்படின்னா மற்றவங்களோட கவிதை, ஆனால் இது நீங்களாகவே உருவாக்கியது. இதை நீங்கள் ஒரு குறிப்பேட்டில் கூட எழுதி வச்சுட்டு என்னோட கவிதை அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டி கொண்டு சொல்லி கொண்டு இருக்கலாம். அப்போ கவிதை என்பது இந்த படத்தை பார்த்து அப்படியே சொல்கிறது. இப்போ படத்தை பார்த்து நீங்கள் உரைநடையில் கூட எழுதிங்க, எழுதிட்டு எச்சங்களாக எங்கெங்கே வருதோ அதெல்லாம் சேர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி பிறகு அது ஒரு கவிதை ஆக்கி கடைசியில் எழுதிங்க. ஏற்கனவே எழுதிருந்தால் ஒரு அடி அடிச்சிடுங்க. அப்போது வினா எண் இதெல்லாம் அடித்து முடித்த பிறகு இறுதியாக இறுதி வடிவம் கொடுத்த அந்த பகுதி, இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் வர முழுமையாக மதிப்பெண் கொடுப்பாங்க. ஆனால் மனப்பாடம் செய்து எழுதின கவிதைகளில்
எழுத்து பிழைகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன படிச்சீங்களோ அந்த வார்த்தைகளை தான் நீங்க அங்க போடுவீங்க, அதனால எழுத்துப்பிழை இருக்காது, கவிதை வடிவமாகவும் இருக்கும், உங்களோட படைப்புகளா இருக்கும். படைப்பாக்க திறனுக்காக கேட்கப்பட்ட இந்த வினா பயனுள்ளதாக இருக்கும். ஆக இந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்க அந்த கவிதை வடிவத்தில் எழுதினீங்கன்னா சிறப்புடையதாக இருக்கும். அறிவை மூடி கனவு காண்பதும் சோகத்தில் மூழ்கி இருப்பதும் அழகல்ல. அறிவென்னும் பூட்டு திறக்க நல்ல நூல்களை படி, முகம் மட்டுமல்ல உன் அறிவும் ஒளிவீசும். சுயநல மனிதனே, உன் தேவைக்காக இயற்கையை அழித்தாய். இன்று உன் மூச்சு காற்றுக்காக முதுகிற்கு பின்னால் செடி வளர்க்கிறாய், நாளை என்ன செய்வாய்? வறுமை குடிசையில் வாழும் சிறுமி நான், எனக்கு கிடைத்த உணவை என் நண்பனுக்கும் பகிர்ந்துண்கிறேன். இன்பம் என்பது செல்வத்தில் அல்ல, கொடுத்து மகிழ்வதில்தான். எந்திரங்களை அடக்கி ஆண்டவன் இன்று எந்திரமாய் இயங்குகிறான். மாட்டிற்கு பூட்டிய மூக்கணாங்கயிறு இன்று மனிதனுக்கு பூட்டிவிட்டது திறன்பேசி. சிறு துணியை கையில் ஏந்தி தாளத்திற்கேற்ப ஆடுகிறோம். இதனால் கலைகள் மட்டுமல்ல எங்கள் வயிறும் காப்பாற்றப்படுகிறது. ஏரோட்டி நான் வானம் பார்த்து நிற்கிறேன். பாழாய்போன வானம் மட்டும் பழிக்காம பெய்திருந்தா பட்டி தொட்டி எல்லாமும் பசிக்காம செய்திருப்பேன். இல்லாதவன் ஏந்துகிறான், இருப்பவன் கொடுக்கிறான். கொடுக்கவில்லை என்றாலும் தடுக்காதே, அறம் செய்ய விரும்பு, ஏழையின் பசி நீங்கட்டும். வறுமை பசி இவற்றைவிட கொடுமையானது, கொடுப்பதை சுயப்படம் எடுப்பது. உன் பெருமையை காட்ட இதுதான் நேரமோ? இந்த பகுதி கவிதையை தொடர்க. ஏற்கனவே படம் கொடுத்தாச்சு, படத்திற்கான 3 வரிகளையும் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த வரிக்கு அடுத்து என்னென்ன அடிகள் நம்ம எழுதணும் அப்படின்றத இதோ இந்த கவிதையை தொடர்ந்து எழுதுறதுனால கவிதையை தொடர்க என்னும் பகுதியில் இது வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, ஒருத்தர் ஆத்துலயோ குளத்துலயோ மூழ்கிட்டாரு, கை மட்டும் இருக்கு, காப்பாற்ற சொல்லி கேட்குது. ஆனால் நம்மவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கவிதையில் 3 வரியில் அவங்க கொடுத்துருக்காங்க. தண்ணீர் நிறைந்த குளம், தவித்தபடி வெளி நிட்டும் கை. உயிர் போயிடுச்சே, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கையை தவிச்சுக்கிட்டு கையை நீட்டிகிட்டு இருக்காங்க. கரையில் கைபேசி படம் எடுத்தபடி, கரையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை வீடியோ அதை படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரையில் கைபேசி படம் எடுத்தபடி, இது வரையில் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எழுத போகிறோம். அழிக்க துடிக்கும் காளான் கையில், அதாவது நம்ம அழிக்க துடிக்கக்கூடிய காளான் இந்த கையில், இந்த செல்லிடம் பேசி. சுயநல கலாச்சாரம் பையில், அழிகிறது மனிதநேயம். இப்ப ஏற்கனவே கொடுத்த கவிதையோட தொடர்ச்சியை நம்ம அப்படியே எழுதிட்டு இருக்கோம். இப்ப இது போல ஒரு கேள்வி, அதாவது ஒரு வினா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 9 இயலில் இருக்கக்கூடிய அந்த படங்களை தவிர்த்து மீதமில்ல ஒரு 2 படங்கள்ல ஒன்று கவிதையை தொடர்க அப்படின்னு வந்திருக்கு. அந்த 40வது வினா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவிதையை தொடர்க என்ற பகுதியும் அதில் இடம்பெறும் என்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து படம் தரும் செய்தியை பத்தியாக எழுதுதல். இதை பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற செய்தியை பத்தியாக எழுத வேண்டும். தொடராக எழுதணும், பத்தியாக எழுதணும், கவிதையாக எழுதணும். இந்த 3 அடிப்படையில் தான் இந்த வினாக்கள் அமையுது. அந்த வகையில் இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
படம் தரக்கூடிய செய்தியை பத்தியா எழுதணும். இங்க பாருங்க, மூன்று வகை படைகள் இருக்கு. அரசன் போருக்கு போயிட்டு இருக்கான், அவன் பின்னால் அந்த வீரர்களும் போயிட்டு இருக்காங்க. அப்போ இதை நாம என்ன பண்ணணும்னா அந்த பத்தியா எழுதணும். பாருங்க, இரு நாட்டு மன்னர்கள் போர் செய்கின்றனர். போர் அப்படின்னு சொன்னால ரெண்டு அரசர்கள் இருக்கும், ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு நினைச்சு போர் செய்யறது உண்டு, இல்லைன்னா மண்ணாசை காரணமாக போர் செய்யறது உண்டு. அந்த வகையில் இரு நாட்டு மன்னர்கள் போர் செய்கின்றனர். காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை முதலியவற்றை பயன்படுத்துகின்றனர். அங்க போருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீரர்கள், நடந்து போகக்கூடிய வீரர்கள், யானை மேல போகக்கூடிய வீரர்கள், குதிரை மேல போகக்கூடிய வீரர்கள், இந்த மூன்று வீரர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர் கொடுக்கப்படலை, அதனால இங்க தேர் எழுதல. முதலியவற்றை பயன்படுத்துகின்றனர், இந்த போர்ல பயன்படுத்துறாங்க. மன்னன் நாட்டாசைக்காக, நாட்டை கைப்பற்றுவதற்காக, மண்ணாசைக்காக வாளாலும் வேளாலும் தன் இன்னுயிரை மாய்த்து கொள்ள புறப்படுகின்றனர். கண்டிப்பா போர் என்பது உயிரோடு திரும்பி வருவோம் அப்படின்லாம் கிடையாது. அப்போ கண்டிப்பா தன் உயிர் போகும், போர்ல போகும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க போறாங்க. அதனாலதான் அந்த செய்தி அப்படியே எழுதியிருக்கிறோம். வாளாலும் வேளாலும் தன் இன்னுயிரை மாய்த்து கொள்ள புறப்படுகின்றனர். அன்று ஆயுதத்தால் அழிந்தனர், இன்று அறிவியலால் அழிகின்றனர். அன்னைக்கு ஆயுதத்தை கொண்டு சண்டை போட்டாங்க, ஆயுதத்தால் அழிஞ்சாங்க. இன்னைக்கு அறிவியல் அடிப்படையில் அணு ஆயுதம் இது போலாம் தயார் பண்றாங்க, அதனால அதெல்லாம் அழிகிறாங்க அப்படின்ற செய்தியை, போர் பற்றிய, போரில் அழிவு பற்றிய செய்திகளை இங்க பத்தியாக வடிவமைச்சிருக்கு. இங்க கொடுக்கப்பட்ட படமும் பாத்தீங்க அப்படின்னா போர் செய்திகளை சொல்லக்கூடியதாதான் இருக்கு. அப்போ இந்த படத்துல என்ன சொல்லுதோ அதை அப்படியே நீங்க பத்தியா எழுதி வச்சிங்கன்னா இதற்கும் அதே முழு மதிப்பெண் கிடைக்கும். கவிதைக்கு கிடைக்கக்கூடிய அதே முழு மதிப்பெண் இந்த பத்தியாக எழுதக்கூடிய செய்திக்கும் கிடைக்கும். அதனால நீங்க கொடுக்கக்கூடிய படத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிட்டு செய்தியா எழுதும்போது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. கவிதையா எழுதுறீங்கன்னா எச்சங்களா போட்டுட்டு வந்து கடைசியில முடிகிற மாதிரி செய்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கான மதிப்பெண்ணை தரக்கூடிய ஒரு பகுதியாக அமையும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.